எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் ஒரு சின்ன ஓட்ட போதும் அந்த கப்பலையே வந்து முழுகடிச்சிடும். அதே மாதிரி தான் தனிநபர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த கடன் சுமை அப்படின்றது அந்த நிறுவனத்தையே வந்து இல்லாமல் ஆக்கிடும். அதே மாதிரி தான் பெரிய கார்பரேட்டுக்கே அதுன்னா அப்புறம் தனிநபர்களுக்கு சொல்ல வேணும், டெஃபினட்டாக கடனுடைய பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம இதை பற்றி யோசிக்கிறது இல்லை. சரி, முதல்ல வந்து ஒரு எட்டர்னலாக போகக்கூடிய ஒரு டிபேட், சேவிங்கா இல்லை ஸ்பெண்டிங்கா அப்படின்ற ஒரு கேள்வி. நம்ம அதை மாற்றி கூட சொல்லலாம், சேவிங் வர்சஸ் பிகமிங் அ ஸ்லேவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் நிறைய பேர் வந்து ஒரு சைடு எடுப்பாங்க. இப்போ சேவிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, லைஃப் வந்து நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அதுக்கு நீ செலவு பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து நீ வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் அது யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது? இந்த செலவு பண்ணுன்னு சொல்கிறவங்க ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருக்காங்களே, அவங்க வந்து எந்த துறையிலேருந்து வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே புரியும், கார்ப்பரேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கும், இல்லை கார்ப்பரேட்ஸுடைய ஐடியாலஜி பேசிக்காக அதுதான், அந்த ஐடியாலஜி தான் எடுத்துகிட்டு வந்து திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா செழிப்பாக இருக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு வங்கித்துறையாக இருக்கலாம், இல்லை வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அப்போ தான் வந்து அவங்களால லாபம் ஈட்ட முடியும். நீங்கள் வந்து சேமிப்பு மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கடை திறந்து வச்சுருக்காங்க, ஆனால் வாங்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழலை வந்து உருவாக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த சேவிங் வர்சஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு ஒரு டிபேட் வரக்குள்ள அவங்க வந்து ஸ்பெண்டிங் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம், லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும். இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி செலவு பண்ணலாம், அப்புறம் என்றைக்கு செலவு பண்ண போகிற, என்றைக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் ஆக்சுவலி பேட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ செலவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ பிகம் அ விக்டிம் ஆஃப் திஸ் கன்சியூமரிசம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் ஆகிடுறீங்க. யாருக்குன்னு கேட்காதீங்க. ஜென்ரலாக நீங்கள் ஒரு கஸ்டமர் அப்படின்னா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து கஸ்டமர் ஆகிடுவீங்க. நீங்கள் அது மாதிரி வந்து ஒரு அந்த கன்சியூமரிஸ்டிக் மோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் இந்த சந்தை வந்து ரொம்ப குஷியாகிடும். ஒரு புது கஸ்டமர் ஒருத்தர் கிடச்சிட்டாரு அப்படின்ட்டு. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பொருள் உங்ககிட்ட விற்க முடிஞ்சுது அப்படின்னா உங்கள் தள்ள இன்னும் 10 பொருள் வந்து என்னால் விற்க முடியும். ஒரு ஃபோன், ஒரு டிவி, கேமரா, பைக்கு, கார், என்னால் என்ன வேணாலும் வந்து உங்ககிட்ட விற்க முடியும். இது தெரிஞ்ச பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆட்கள், அதாவது வந்து கிரெடிட் கார்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அவர் வந்து யோசிக்காமையே வந்து ஒரு ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து திரும்பவும் வந்து 10 பேங்க்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும். சார், நாங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தரோம் சார், வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து டாப்அப் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், என்னத்தையாவது சொல்லி உங்கள் தலையில் ஒரு கார்டை விற்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அதையும் பாருங்கள், அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸை பார்த்து தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஆனால் நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு சும்மாவே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கால்ஸே வராது. ஆனால் வந்து ரெக்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நிறையா கால்ஸ் வரும். டெஃபினட்டாக ஒரு 3-4 கிரெடிட் கார்டாவது வச்சுருப்பார் அவருக்கு. அதுக்கப்புறமா அவருடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்டே வந்து அவருக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சேவிங்ஸுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கிறோம், வாட் டஸ் சக்ஸஸ் மீன் டு யூ அப்படின்றது யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணணும். இட் ஷுடன் கம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸாக இருக்க கூடவே கூடாது. அதுலேயும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஸ்பிரேஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும். ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அவங்களுடைய பொருளை விற்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து சக்ஸஸ் அப்படின்னா பணம் வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கணும், இல்லை வந்து எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம், அது வந்து நான் என்னுடைய உள்ளார்ந்து நான் யோசித்து அங்கேருந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது தெளிவு உங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கே நான் செலவு பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு நடக்கிறது நான் பார்த்துக்கிறேன், என்னால் வந்து தெம்பு இருக்கு நான் சம்பாரிச்சுப்பேன் அப்படின்ற பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து பேச மாட்டீங்க பெருசாக. ஸோ நீங்கள் வந்து இந்த கார்ப்பரேட்டுடைய ஐடியாலஜிஸுக்கும் வந்து போயிட்டு அந்த ட்ராப்லேயும் மாட்ட மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பைக் வாங்கணும், இல்லை ஒரு சூப்பர் கார், இல்லை வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும், நான் வந்து ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு டூர் போகணும் அப்படிலாம் யோசிக்கிறாங்கல்ல. ஆனால் இவங்க யோசிக்க தவறுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து சஸ்டைனபிளாக அவங்களால வந்து நீண்ட நாட்களுக்கு இது வந்து அப்படியே அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். என்றைக்காவது ஒரு நாள் வந்து எங்கேயோ ஒரு இஎம்ஐயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறு செய்வாங்க, இல்லை அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இன் லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரக்குள்ளே இவங்களுடைய இந்த ஸ்பெண்டிங் கல்ச்சர் இருக்குது, இந்த ஹேபிட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக வந்து முடியும்னு அப்போ அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. பை த டைம் தே ரியலைஸ் அது வந்து அவங்களுக்கு
என்ன சொல்கிறது, கையை மீறி போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் நிறையா பார்த்துருக்கேன், அது மாதிரி நிறைய செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் இஎம்ஐ கட்ட முடியாமல், சம்பளம் அவங்களுக்கு சரியாக வராமல், இது நிறையா பேருக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான் இது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது கூட என்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேவிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீண்ட நாளுக்கு உங்களால் பண்ண முடியுமா, சஸ்டெயினபிளாக பண்ண முடியுமான்னு கேட்டால், ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் ஒரு 10,000 15,000 சம்பளமாக இருந்தால் கூட அதில் ஒரு 2,000 இல்லை 3,000 உங்களால் எடுத்து வைக்க முடிஞ்சுது அப்படின்னா, உங்களுடைய சம்பளம் வந்து உயர உயர நீங்கள் வந்து அந்த தொகையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து இந்த லாங் ரன் நீங்கள் ரிட்டையர் ஆகக்குள்ள கூட உங்களால் வந்து அந்த சேமிப்பை வந்து தொடர முடியும். ஆனால் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூஸாக செலவு பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ நம்ம கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்க்குறோம்ல, ஆர்கானிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா, செலவே பண்ணாமல் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொருளை சேர்க்குறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். நம்மளால் வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்மளால் த்ரூ அவுட் த இயர் செலவு பண்ணிக்கிட்டே நம்மளால் இருக்க முடியாது அப்படின்றது தெரியும். அதே தான் தனிநபர்களுக்கும், செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா த்ரூ அவுட் அவங்களுடைய லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அது வந்து சஸ்டெயினபிள் இல்லைன்றது கார்பரேட்ஸுக்கு தெரியும், ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நல்லா பணக்காரங்களாக இருக்கிறாங்க பார்த்திங்களா, சூப்பர் ரிச் சூப்பர் வெல்தியாக இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அப்படியே லிங்க் பண்ண முடியும். நம்மளால் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி டெம்ப்ளேட் அடித்த மாதிரி ஒரே மாதிரியே யோசிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா படிக்கிற ஒரு பழக்கமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அவங்களுடைய சிம்பிளிஸ்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஒரு சைட் ஆஃப் த டிபேட்டு போய் சாயிறாங்கள்ல, அதாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணாதான் வந்து நீ வந்து ஹாப்பி லைஃப் ரன் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த பணக்காரங்களாம் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணுறவங்களாம் வந்து அவங்களுடைய லைஃப் என்ஜாயே பண்ணுறது இல்லையா? கரெக்டாக லாஜிக்கலான ஒரு கொஷின் தானே. ஸோ நான் சொல்ல வர்றது இது தான், நீங்கள் வந்து இப்போ வெல்த் வந்து நிறையா சம்பாரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இட் வில் கிவ் யூ ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது? அப்போ முதல்ல நீங்கள் வந்து சேமிக்கணும், அந்த சேமிப்பை சரியான இடத்துல முதலீடு பண்ணணும். நீங்கள் செலவு பண்ணாதான் சந்தோஷம் அப்படின்றது திரும்பவும் நான் சொல்கிறேன், கார்ப்பரேட் வந்து பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு, பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு உங்களை செலவு பண்ண வைக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த ரியாலிட்டியை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உணர்ந்து உங்களுடைய சேவிங்ஸுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் ஆக்சுவலி பேட். ஓகேயா? இதில் வந்து ரொம்ப அதிகமாக வெறும் சேமிப்பு மட்டுமே பண்ணாலும் தவறு தான். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம், நான் வெறும் செலவு மட்டுமே பண்ணுவேன், இன்றைக்கி விட்டால் நாளைக்கு வந்து தெர் இஸ் நோ டுமாரோன்ற மாதிரி செலவு பண்ணுறதும் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ். எப்படி வந்து ஒரு உணவில் வந்து உப்பு வந்து சரியான அளவில் இருந்ததுன்னா அந்த உணவுடைய சுவையை வந்து பல மடங்கு கூட்டி கொடுக்குதோ, அதே மாதிரி தான் வந்து இந்த சேவிங்ஸும் இந்த ஸ்பெண்டிங்கும் இட் ஷுட் சம்வேர் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இது மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வருது, கொரோனா மாதிரி கம்ப்ளீட்டாக லாக்டவுன், யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா? ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு பிக் பாஸ் முடிஞ்சு 2வது பிக் பாஸ் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நாட்கள் வந்து வீட்டிலே வந்து முடங்கி இருக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு தைரியமாக இருக்க முடியும், அந்த பணம் வச்சுருந்தா அந்த ஒரு மனோபலம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த நிலைமை வந்து நிறைய பேருக்கு இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வேறு எதையோ ஒன்று பார்த்து நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிற ஒரு சூழல் தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு கணக்கு எழுதுகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த நாளெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, அதாவது கணக்கு எழுதாதவன் வாழ்க்கை கழுதை புரண்ட களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இல்லைப்பா நீ என்ன வேணாலும் சொல்லு, ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ லிவ் இட் டு யூ. நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கற்றுத்தரும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு கூடி சீக்கிரம் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் போலீஸ் சேனல். நன்றி, வணக்கம்.